ஹாய், வெல்கம் டு யூடியூப் சேனல். திஸ் இஸ் மணி மணி டாக்ஸ். நாம இன்னைக்கு பார்க்கறது மகாபலிபுரம் கோயில் பேக் சைடு பார்த்துக்கோங்க, செம்மையாக இருக்குது. வாங்க கோயில் பற்றி பார்க்கலாம். மாமல்லபுரம் கடற்கரை கோயில் தமிழ்நாட்டில் முதல் முதலில் அமைக்கப்பட்ட கட்டுமான கோயில் மாமல்லபுரம் கடற்கரை கோயில். இது ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் தொல்பொருள் துறையினரால் பாதுகாக்கப்பட்டு வரும் 440 புராதன சின்னங்களில் ஒன்றான இக்கோயில் 45 உயரம் கொண்டது. மாமல்லபுரத்தில் வங்காள வரிகுடா கடற்கரை ஒட்டி அமைந்துள்ளதால் இது மாமல்லபுர கடற்கரை கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இது கிபி 8 முதல் கருங்கற்களை கொண்டு கட்டுமானம் செய்யப்பட்ட கோயில் ஆகும். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் சின்ன வயசில் வந்ததோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ நல்லா ரெடி பண்ணி இருக்கிறாங்க, நல்லா இருக்கு பார்க்கறது. சுத்தான சூப்பராக பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இக்கோயிலின் உருவாக்கத்தின் போது இந்த இடமானது ஒரு செயல்பட்டு கொண்ட துறைமுகமாக இருந்தது. அப்போது இந்த இடத்தை பல்லவ அரச மரபின் 2 நரசிம்மவர்மன் ஆண்டு கொண்டிருந்தார். இக்கடற்கரை கோயிலை 1984 யுனெஸ்கோ நிறுவனத்தால் உலக பாரம்பரிய கலங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டது. இக்கடற்கரை கோயில் தென்னிந்தியாவின் கற்களால் கட்டுமானம் செய்யப்பட்ட கோயில்களில் மிகவும் தொன்மையானதாகும். இதன் வரலாறு வியக்க வைக்கிறது. இதோ மார்க்கோ போலோ மற்றும் அவருக்கு பின் ஆசியாவிற்கு வந்த ஐரோப்பிய வணிகர்கள் இந்த இடத்தை 7 தூபிகள் என்று அழைத்தனர், 7 pagodas. அந்த 7 ஒன்று இந்த கடற்கரை கோயில் என்று நம்பப்படுகிறது. இக்கோயிலானது அவரது கப்பல்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் போல ஒருவேளை செயல்பட்டிருக்கலாம். இக்கோயிலானது அடுக்கு தூபி போல காணப்படுவதால் அடுக்கு தூபி எனும் பெயர் கப்பல் மாலுமிகளுக்கு நன்றாக அறிந்த பெயராகி போனது. 7 நடுப்பகுதியிலிருந்து மன்னன் 2 குகைக்கோயில்கள் மற்றும் ரதங்கள் உள்ளிட்ட பல கட்டடக்கலை படைப்புகளை ஆரம்பித்து வைத்தார். அந்த கட்டடக்கலை படைப்புகளில் உச்ச நிலையாக இந்த கட்டமைப்பு கோயில் வளாகம் கருதப்படுகிறது. கடற்கரை கோயிலின் கட்டட அமைப்பானது அவர்களை வெற்றி கொண்டு தமிழகத்தை ஆண்ட சோழர்களாலும் சோழர்கள் கட்டிய கோயில்களிலும் பின்பற்றப்பட்டது. அந்த 7 தூபிகளில் 6 கடலுக்குள் மூழ்கியே இருக்கின்றன. சுனாமியானது மேலும் சில பண்டைய சிங்கங்கள், யானைகள் மற்றும் மயில்களில் கற்சிற்பங்களை வெளிக்காட்டியது. இச்சிற்பங்கள் 7 மற்றும் 8 பல்லவர் காலத்தின் போது சுவர்கள் மற்றும் கோயில்களை அலங்கரிக்க பயன்படுத்தப்பட்டன. 2004 December 26 அன்று இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமியானது கோயில் மற்றும் அதனை சுற்றியிருந்த தோட்டத்தை தாக்கிய போதும் கடற்கரை கோயிலானது பெரிய அளவிற்கு சேதத்திற்கு உள்ளாகவில்லை. ஏனெனில் நீர்மட்டமானது சில நிமிடங்களிலேயே சாதாரண நிலைக்கு திரும்பியது. கோயிலின் அடித்தளமானது கடினமான கருங்கற்களால் கட்டப்பட்டிருந்ததால் சுனாமியால் உருவான அலைகளை தாக்கு பிடித்தது. கோயிலை சுற்றி கடற்கரையில் ஏற்பட்டிருந்த தடுப்பு அமைப்புகளும் பாதுகாப்புக்கு உறுதுணையாக இருந்தன.